இந்த ஆண்டிற்கான அகில இந்திய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாட்டு மாணவர்களை பங்கேற்க செய்ய மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எதிர்க்காததற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கண்டனம் தெரிவித்து உள்ளார் நியூ செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் சார் இந்த ஆண்டு இந்த தேசிய அளவிலான போட்டிகளிலும் நம் மாணவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை சார்பிலும் இதற்கான சரியான பதிலை வந்து கொடுக்கவில்லை இதுக்கு வந்து யார் காரணம் நினைக்கிறீங்க சார் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்வது வழக்கம் ஏனென்றால் கல்வித்துறையும் இளைஞரணன் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராகவும் நான் பணியாற்றியிருக்கிறேன் ஆண்டுதோறும் இந்த நடைமுறை இருக்கின்ற வழக்கம் இந்த தேசிய அளவிலே விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்கிறவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சில சதவீதம் மூன்று சதவீதம் அடிப்படையில் மேல்நிலை அதாவது வந்து உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பும் இடஒதுக்கீட்டும் வழங்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடஒதுக்கீடு முறையும் இதில் இருக்கிறது ஆக ஆண்டுதோறும் நடக்கின்ற இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை சேர்ந்திருக்கக்கூடிய அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கடித போக்குவரத்து நடத்தி அல்லது இது சம்பந்தமான முறைகளை செயல்முறைகளை நடத்தி இருக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இளைஞர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சருடைய குறைபாடுதான் காரணம் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டுகிறது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆக இந்த ஆண்டு இந்த விளையாட்டுப் போட்டிகளிலேயே தேசிய அளவில் நடைபெறுகிறது இந்த விளையாட்டுப் போட்டிகளிலேயே பள்ளிக்கல்வியை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இது ஒரு துரதிருஷ்டமான விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் சார் இது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சரியான விண்ணப்பம் வந்து சரி நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையை காரணமாக சொல்லலாமா இல்லை நம்மளுடைய அரசு தான் வந்து காரணமாக இருக்குமா சார் இல்லை கல்வித்துறையமும் தேசிய விளையாட்டு நம்முடைய மாநில விளையாட்டு ஆணையமும் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆண்டுதோறும் விளையாட்டுத்துறையை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் என்று தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய பெயர்களை பரிந்துரைப்பார்கள் இதை பள்ளிக்கல்வித்துறையும் இணைந்து அவர்களை போட்டி போட்டிக்கு அனுப்புவார்கள் தேசிய அளவில் நடைபெறுகிற எங்கே எந்தெந்த விளையாட்டுகளில் எங்கெங்கே நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அனுப்புவார்கள் அது நடைமுறையை அனுப்புவதற்கான நடைமுறையே ஏற்படுத்தவில்லை அந்த நடை செயல்முறையே அவர்கள் செய்யவில்லை அவர்கள் யாரெல்லாம் விளையாட்டு திறன் படைத்தவர்கள் என்கிற பட்டியல் தயாரிக்கவில்லை பட்டியல் தயாரித்தால்தானே அவர்களை அனுப்ப வேண்டும் ஆக அது எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை இன்றைக்கி ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு தேர்வுகளில் தமிழுக்கு தமிழ் தேர்விலே ஒரு லட்சம் பேர் ஐம்பதனாயிரம் பேர் எழுதவில்லை என்று சொன்னால் தமிழ் வாழ்க என்று சொல்லி என்ன பயன் அதுபோன்று தான் இன்று விளையாட்டுத் துறையிலும் நடந்திருக்கிறது மாணவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு என்பதை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டுகிறோம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டுத்துறையும் பள்ளி கல்வித்துறையும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளவரசனுடன் செய்தியாளர் வர்ஷினி சென்னையில் இருந்து